நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பயிற்று படைப்பகம்ல இதுக்கு முன்னாடி 1 ரூபாய் பணத்தால ஏன் ரிசர்வ் வங்கி கவர்னருடைய கையெழுத்து இல்லை அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். அந்த காணொலியுடைய தொடர்ச்சியா நிறைய நண்பர்கள் வந்து ரூச்செல்லு குடும்பம்னா யாரு, அவங்கள பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அந்த காணொலியோட தொடர்ச்சியா தான் இந்த தொடரே வெளிவருது. இந்த தொடர்ல ரூச்செல்லு குடும்பம்னா யாரு, அவங்க எப்படி உருவானாங்க, அவங்களுடைய அரசியல் பொருளாதார பின்புலங்கள் என்னென்னங்கிறத பத்தி எல்லாம் நம்ம விரிவா பாக்குறதா இருக்கும். அந்த 1 ரூபாய் பணத்தால் குறித்த காணொலியில நம்ம 2 விஷயங்கள் மிக முக்கியமா சொல்லியிருந்தோம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1 ரூபாய் பணத்தாளுங்கிறது இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படுது, மற்ற அனைத்து பணத்தாள்களும் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுது, ரெண்டும் வேற வேற அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டாவது விஷயம், இந்திய ரிசர்வ் வங்கிங்கிறது அடிப்படையில் ஒரு முழு அரசு நிறுவனம் கிடையாது, அது தனியாரால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம். மிக முக்கியமா ரூச்செல்டுங்கிற ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த ரிசர்வ் வங்கியினோட ஒரு பெரிய தொடர்பு இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த ரிசர்வ் வங்கியினுடைய இயக்கத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கறதை நம்ம சொல்லிருந்தோம். இது கேட்ட நிறைய பேர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, பலர் வந்து கேள்விகளையும் எழுப்பினாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்க போனா, 1 ரூபாய் நோட்டு மட்டும் இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படுது, மற்ற நோட்டுகள்லாம் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுது அப்படின்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான மிகப்பெரிய ஆதாரம் வந்து அந்த நோட்டிலே இருக்கு. நீங்க 1 ரூபாய் நோட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா 2 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற பணத்தாள்கள் எல்லாத்திலையுமே மேல ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆக 1 ரூபாய் நோட்டு தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு, அதுதான் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. மற்ற நோட்டுகள் அனைத்துலேயுமே வந்து ரிசர்வ் வங்கியோட பேர் தான் போட்டிருக்கு, அது ரிசர்வ் வங்கிக்கு தான் சொந்தமானது. கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தாராளமாக புரியும். அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியில் ரோச்செல்லு குடும்பத்துக்கு பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னது தொடர்பாகவும் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, ரிசர்வ் வங்கியினுடைய வரலாற்று ஆவணங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1949 ரிசர்வ் வங்கியினுடைய பங்குகள் எல்லாத்தையும் அரசாங்கம் வாங்கிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் வந்து ரிசர்வ் வங்கியில் வந்து ரூச்செல்லு குடும்பத்துக்கு மட்டும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ரிசர்வ் வங்கியில் வந்து ரூச்செல்லு குடும்பத்துக்கு பங்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. பங்கு இருக்குன்னா இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற ஒரு வங்கியை கட்டமைப்பதில் பெரும்பங்கு ஆற்றியவர்கள், இந்திய ரிசர்வ் வங்கின்ற ஒரு வங்கியோட அமைப்பை உருவாக்கி இந்தியாவுக்கு கொடுத்தவர்களே ரூச்செல்லு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்படியாக அவர்கள் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு அந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகளை வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு வங்கியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி, அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கலாம், அது உங்கள் கிட்டக்க இருக்கலாம். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை யார் உருவாக்குனாங்களோ அப்படி உருவாக்குனவர்களுக்கு தான் அதை எப்படி சரியாக கட்டுப்படுத்துறது, எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியும். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் எல்லாமே ரூச்செல்லு குடும்பத்தினர் போட்ட திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது தான். பெரும்பாலான வங்கிகளில் வந்து அவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் இப்பயும் பதவிகளில் இருக்கிறாங்க. அனைத்து வங்கிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, அதாவது 190க்கும் மேற்பட்ட வங்கிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக அந்த ரூச்செல்லு குடும்பத்தினர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற வங்கி அமைப்பு முறையே ரூச்செல்லு குடும்பத்தினரும் அவர்கள் சார்ந்த சமூக உருவாக்குன வங்கி அமைப்பு முறை தான். பேங்க் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பேங்க் யார் கண்டுபிடிச்சது, ரூச்செல்லு குடும்பத்தை சார்ந்த அந்த அமைப்பில் இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. பேங்க்ங்கிறது மட்டும் கிடையாது, பணத்தால் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான், மத்திய வங்கி அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிப்பு தான், அமெரிக்க டாலரை பொதுப்பணமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான். அப்போ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவினுடைய வங்கித்துறையும் இந்தியாவினுடைய நிதித்துறையும் இயங்குது அப்படின்னா, ரூச்செல்டுகள் தான் நம்ம இயக்குகிறார்கள் அப்படிங்கிறதா அதனுடைய மறைமுக பொருள். இன்னும் இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, என்ன தான் ஸ்கூல் உங்களோட தான் இருந்தாலும் சிலபஸ் முழுக்க முழுக்க ரூச்செல்லு குடும்பத்தினர் உருவாக்கின சிலபஸ், அந்த சிலபஸில் தான் இன்னைக்கு உலகத்தின் மிக பெரும்பாலான நாடுகளுடைய பொருளாதாரங்கள் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ரூச்செல்லு குடும்பத்துக்கு எதிராக யாருமே பண்ண முடியாதா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா அப்படின்னா, ரூச்செல்லு குடும்பத்தினர் உலக பொருளாதாரத்தை கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், பெரும்பாலான நாடுகளில் அந்த நாடுகளின் பணத்தாள்களை வெளியிடக்கூடிய வங்கிகள் வந்து அரசு வங்கிகளாக இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாருமே தயங்கினாங்க, பயப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் 1984 இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவில் இருந்த தனியார் வங்கிகளை எல்லாமே வந்து அரசு வங்கியெல்லாம் மாற்றினாங்க. ஆனால் அந்த இந்திரா காந்தியால் கூட இந்திய அரசாங்கத்தின் பெயரில் நேரடியாக பணத்தாள்களை வெளியிட முடியலை, அவளை கை வைக்கிறதுக்கு அவங்க பயப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உலக வரலாறாக இருக்குது. இந்திரா காந்தி மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான பிரதமர்களும் அதிபர்களும் அந்த மத்திய வங்கியில் கை வைக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப பயப்படுவாங்க, அதுக்கு காரணமும் இல்லாமல் இல்லை. ஆக உலகின் பெரும்பாலான நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக, உலகின் அனைத்து நாடுகளின் பணத்தாலையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பமாக, உலகத்தின் நம்பர் ஒன் பணக்கார குடும்பமாக இருக்கக்கூடியது இந்த ரூச்செல்லு குடும்பம் தான். யார் இவங்க, எங்கேந்து வந்தாங்க, எப்படி இந்த நிலைமைக்கு அவங்களால உயர முடிஞ்சது, எப்படி அவங்க இயங்குறாங்க, வாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விரிவா பார்க்கலாம்.
ரூட்சைல்டு குடும்பத்தை பத்தி நம்ம பேசுறப்போ கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அவர் சொல்றாரோ, ரூட்சைல்டுகள்ங்கிறவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு எப்படி இவ்வளவு ஆற்றல் இருக்கும் அப்படின்லாம் நீங்க யோசிக்கலாம். ரூட்சைல்டுகள் எவ்வளவு வலிமையான மனிதர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாற்றுல சில உதாரணங்கள் நமக்கு இருக்கு. அதுல மிக முக்கியமான உதாரணம் என்னன்னா, ஆப்ரகாம் லிங்கனுக்கும் ரூட்சைல்டுக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரு மோதல். அது வந்து நேரடியான மோதல் கூட கிடையாது, ஒரு மறைமுகமான மோதல் தான். ஆனா இந்த மோதல்ல ஆப்ரகாம் லிங்கன் உயிரிழப்பை சந்தித்தார் அப்படிங்கிறது தான் அமெரிக்க வரலாறா இருக்கு. அமெரிக்காவுடைய வரலாறுல மிகவும் தைரியமான அதிபர், ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டாருன்னா அதை முடிக்காம விட மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு அதிபர் அப்படின்னா ஆப்ரகாம் லிங்கன் தான். அடிமை முறையை ஒழிக்கணும் அப்படின்னு ஆப்ரகாம் லிங்கன் முடிவு செஞ்சப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சரிபாதி மாகாணங்களின் அரசுகள் வந்து இதை எதிர்த்தாங்க, பெரிய பணக்காரர்கள் எதிர்த்தாங்க. ஆனால் எவ்வளவோ பேர் எவ்வளவோ எதிர்ப்பு கொடுத்த போதும் அதனால வந்து கொஞ்சம் கூட பின்வாங்காத ஆப்ரகாம் லிங்கன் ஒரு பெரிய உள்நாட்டு போரையே நடத்தி அடிமை முறைங்கிறத ஒழிச்சாரு. அதன் மூலமா வந்து அவர் உலக புகழும் பெற்றார். இந்த ஆப்ரகாம் லிங்கன் தேர்தலில் நின்னப்பவும் சரி, அவர் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தப்பையும் சரி, அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது, அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுடைய கரன்சியை ஃபெடரல் வங்கி அப்படிங்கிற ஒரு தனியார் வங்கி அச்சடிக்கிறதா, நம்ம இது எப்படியாவது மாற்றணுங்கிறத அவர் வந்து அமெரிக்க காங்கிரஸில், அதாவது அமெரிக்காவினுடைய அவையில் கூட நிறைய இடங்களில் பேசியிருக்கிறார். இப்படி இருக்கிறப்போ அமெரிக்காவில் அந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதில் பிரதானமான பிரச்சனை வந்து கள்ளநோட்டுகள் பிரச்சனை, நிறைய கள்ளநோட்டு வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. உடனே ஆப்ரகாம் லிங்கன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கள்ளநோட்டுகள் பற்றி விசாரிக்கிறதுக்காகவும் ஃபெடரல் ரிசர்வ் வங்கின்ற ஒரு வங்கியில் இருந்து அமெரிக்க அரசாங்கம் நேரடியாக டாலரை வெளியிடக்கூடிய ஒரு முறைமைக்கு மாறுறதுக்காகவும் வந்து ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் கள்ளநோட்டுகளை ஒழிச்சு அமெரிக்காவுடைய மத்திய வங்கியை ஒரு அரசு வங்கியாக மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பாக சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கான முதல் கோப்பில் 1865 April 14 ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் வந்து கையெழுத்து போடுறாரு. நல்லா கவனிங்க, அன்னைக்கு அவர் கையெழுத்து போடுறாரு, அன்றைக்கு இரவே ஆப்ரகாம் லிங்கன் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதான் அமெரிக்காவுடைய வரலாறு. அப்போ ஆப்ரகாம் லிங்கன் வந்து படுகொலையை பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி அமெரிக்காவின் சரிபாதி மாகாணங்களின் அரசுகளை எதிர்த்து அவர் நின்னப்போ கூட அவருக்கு உயிருக்கு வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் ஃபெடரல் ரிசர்வ் வங்கின்ற ஒரு மத்திய வங்கி மேல கை வச்ச உடனே, வச்ச அன்னைக்கே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறதான் அமெரிக்காவுடைய வரலாறா இருக்கு. உடனே வந்து ஆப்ரகாம் லிங்கன் உருவாக்கின அந்த சீக்ரெட் சர்வீஸை கலைச்சிராம அமெரிக்க அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த சீக்ரெட் சர்வீஸ் இருக்கட்டும், அவங்க கள்ளநோட்டை பத்தி மட்டும் பார்த்தா போதும், கூடுதலா அமெரிக்க அதிபருடைய பாதுகாப்பையும் அவங்க கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி 1901 வில்லியம் மெக்கின்லி அப்படிங்கிற இன்னொரு அமெரிக்க அதிபரும் படுகொலை செய்யப்படுறாரு. உடனே சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமெரிக்க அதிபர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாற்றப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க அதிபர்களின் பாதுகாப்பு பணியை வந்து சீக்ரெட் சர்வீஸ்ங்கிற ஒரு அமைப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் உலகத்திலேயே வந்து தலை சிறந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் சீக்ரெட் சர்வீஸ்க்கு கீழே அமெரிக்க அதிபர் பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படக்கூடியதையும் நம்ம உலக வரலாறு பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், சீக்ரெட் சர்வீஸ்ங்கிறது அடிப்படையில் இந்த பணத்தாள்கள் தொடர்பாக இந்த ரூட்சைல்டு குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சீக்ரெட் சர்வீஸ்ங்கிற அமைப்பு. அந்த அமைப்பை அமெரிக்க அதிபர் பக்கத்திலே போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீக்ரெட் சர்வீஸை பார்க்குறப்பெல்லாம் அமெரிக்க அதிபருக்கு வந்து ஆப்ரகாம் லிங்கன் தான் ஞாபகம் வரார். அப்போ ஆனானப்பட்ட ஆப்ரகாம் லிங்கனே ஃபெடரல் ரிசர்வ் வங்கி மேலே கை வச்சப்போ கொல்லப்பட்டாருன்றப்போ நம்ம வந்து ஃபெடரல் ரிசர்வ் வங்கி பக்கம் போகவே கூடாது, அதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான பயத்தை அமெரிக்க அதிபர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் சீக்ரெட் சர்வீஸ் அவங்க கூடவே இருக்கு. சீக்ரெட் சர்வீஸ் அமெரிக்க அதிபர்களின் பாதுகாப்பு அமைப்பாக மாற்றப்பட்டதுக்கு பின்னாடி கூட இந்த ரூட்சைல்டு குடும்பத்தினுடைய அரசியல் ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு நிறைய அமெரிக்க வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க. இது முதலாவது சம்பவம். இதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய சம்பவம் இருக்கு. 1913 ஜேபி மார்கன் அப்படிங்கிற உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவர் இறந்து போயிறார். இப்போ உலகத்துல இருந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் பார்க்க போனீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பகுதியில் வந்து அவங்களுடைய ஒரு கிளையை வச்சு அவங்க வந்து பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த வால் ஸ்ட்ரீட் தான் வந்து பங்கு வர்த்தகத்தினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. வால் ஸ்ட்ரீட்ல ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்தில் நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களை மரியாதையாக பார்ப்பாங்க. வால் ஸ்ட்ரீட்ல உங்க நிறுவனம் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய பெயரு புகழே வேறையா இருக்கும். அந்த அளவுக்கு வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து நிறுவனங்களுக்கு வந்து ஒரு கனவு பகுதி. அந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களுக்கு கடன் உதவி கொடுக்கக்கூடிய ஒரு வங்கியாளராக இருந்தவர் தான் அந்த ஜேபி மார்கன். ஜேபி மார்கன் கிட்டக்க எவ்வளவு பணம் இருக்குன்னு அமெரிக்காவில் யாருக்குமே தெரியாது. ஆனால் எவ்வளவு பெரிய பணக்காரர் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஜேபி மார்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அமெரிக்காவுடைய வரலாறு உலக வரலாறுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, 1913 உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்த ஒரு ராக் பெல்லர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஜேபி மார்கனுடைய உண்மையான சொத்து மதிப்பு மட்டும் வெளியில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வேற யாருக்குமே அந்த இடம் கிடைச்சிருக்காது, ஜேபி மார்கனுக்கு தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நிறைய பொருளாதார அறிஞர்களும் வரலாற்று அறிஞர்களும் சொல்கிறாங்க. அப்போது 1913 உலகத்தின்
நாட்டின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்னு கழுதப்பட்ட அந்த ஜேபி மார்கன் வந்து இறந்து போயிட்டார். இறந்த உடனேயே சரி உண்மையிலேயே ஜேபி மார்கன் கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு நம்ம பார்ப்போமே அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் அவர் சொத்தை பற்றி ஆய்வு செய்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஜேபி மார்கன் அப்படிங்கிறவர் அடிப்படையில் வந்து ஒரு பணக்காரர் கிடையாது. அவர் யாருன்னா அவர் ஒரு பினாமி. அவர் யாருக்காக பினாமியாக இருந்தார்னு பார்க்க போனால் ரோத்ஷீல்டு குடும்பத்தின் பினாமிகளில் ஒருவராக ஜேபி மார்கன்கிற உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் இருந்திருக்கிறார். இதில் அடுத்த அதிர்ச்சியான செய்தி என்னன்னா அந்த பொருளாதார வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரோத்ஷீல்டு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்தில் ஒரு 20% வேணால் ஜேபி மார்கன் கிட்ட இருந்திருக்கலாம் அல்லது அதற்கு குறைவாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்னு நம்ம ஒருத்தர் யோசிச்சு வச்சுருந்தோம்னா அவர் மாதிரி ஒரு 4 மடங்கு அதிக சொத்தோட இருக்கக்கூடியவர்களாக இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தினர் இருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க பேர் ஏன் பணக்காரர்கள் பட்டியலில் வரமாட்டேங்குது அப்படி நம்ம யோசிச்சோம்னா ரோத்ஷீல்டுங்கிறவங்க ஒரு குடும்பம், ஒரு தனி நபர் கிடையாது. இப்போ வந்து பில்கேட்ஸ்ங்கிறவர் ஒரு தனி நபர், அவருடைய வருமானத்தை வச்சு அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ரோத்ஷீல்டுங்கிற ஒரு குடும்பம், இது வந்து ஜேபி மார்கன் காலத்தில் இந்த குடும்பத்தில் வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தாங்கன்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்து குறைஞ்சது ஒரு 500 பேராவது அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு 500 பேருடைய பேர்லையும் அங்கே வந்து வர்த்தகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த 500 பேருடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த வருமானம் கிடைக்கும். உலக பணக்காரர்கள் பட்டியல நீங்க எந்த இடத்துலயுமே உங்களை பார்க்க முடியாது. ஆனா உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியலை தயாரிச்சீங்கன்னா அந்த பட்டியல்ல நிச்சயமா முதல் இடத்துல இந்த ரோத்ஷீல்டு குடும்பம் தான் இருக்கும். இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்துல சரியா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்க பேரில் என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பினாமியாக இருக்காங்க, மிக குறிப்பாக அந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்க எங்கே தங்குறாங்கன்ற எந்த தகவலும் யாருக்கும் தெரியாது. இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தை சேர்ந்த ஜேக்கப் ரோத்ஷீல்டு உள்ளிட்ட சில நபர்களுடைய தகவல்கள் மட்டும்தான் வந்து பொதுவெளியில் நமக்கு கிடைக்குமே தவிர மிக பெரும்பாலான நபர்களுடைய விவரங்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த நபர்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட வேலைகளை வந்து காவல்துறையோ இராணுவமோ பண்ணலை, ஒரு பெரிய உளவு அமைப்பு பண்ணிகிட்டு இருக்கு. அது எந்த உளவு அமைப்பு அப்படின்னு பார்க்க போனால் உலகத்தின் நம்பர் ஒன் உளவு அமைப்பான மொசாட், இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு தான் இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் இவர்கள் பற்றின செய்திகள் புகைப்படங்கள் கூட மீடியாக்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மொசாடுக்கும் இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு, இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய உளவு அமைப்பு எதுக்காக இவங்களுக்கு உதவணும் அப்படின்னு பார்க்க போனால் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகாமல் இருந்தப்போ பாலஸ்தீன் கிட்டேருந்து இஸ்ரேலை வந்து பிரித்து கொடுக்கணும், இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நிலம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அனைத்து அரசியல் அழுத்தங்களையும் கொடுத்தது வந்து இந்த ரோத்ஷீல்டு குடும்பம் தான். ஏன்னா இவங்க வந்து பூர்வீகத்தினுடைய அடிப்படையில் யூதர்களாக இருந்தவங்க. அது போக இன்னைக்கு இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பொருளாதார தலைநகரமாக இருக்கிறது வந்து டெல் அவியோ அப்படிங்கிற நகரம். அதாவது இந்தியாவுக்கு என்னதான் டெல்லி தலைநகரமாக இருந்தாலும் மும்பை தான் வந்து பொருளாதார தலைநகரம். அதே மாதிரி இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டினுடைய பொருளாதார தலைநகரம் வந்து டெல் அவியோ அப்படிங்கிற ஒரு நகரம். உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக ஒரு மனிதருக்கு வந்து செலவாகக்கூடிய நகரங்களுடைய பட்டியல் போட்டால் அதில் 31வது இடத்துல இந்த டெல் அவியூங்கிற நகரம் இருக்குது. இந்த நகரத்தில் இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தினுடைய பெயரில் ஒரு பெரிய தெருவே இருக்குது. அந்த தெரு தான் அந்த நகரத்திலே ரொம்ப காஸ்ட்லியான தெரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம்னா இந்த டெல் அவியூங்கிற நகரமே அடிப்படையில் ரோத்ஷீல்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களால் அந்த நகரத்தை வச்சிருந்தவங்க கிட்டேருந்து வாங்கி இந்த இஸ்ரேல் அரசுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா நமக்கு வரலாறாக இருக்குது. இது போக இஸ்ரேல் நாட்டினுடைய பாராளுமன்றம் இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தினரால் தான் கட்டி கொடுக்கப்பட்டது. இஸ்ரேல் நாட்டினுடைய யூத பல்கலைக்கழகம் இந்த குடும்பத்தினை சேர்ந்தவர்களால் தான் கட்டி கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேலினுடைய தலைநகரமாக அவங்க சொல்லிக்கிறது வந்து ஜெருசலேம். அந்த ஜெருசலேமினுடைய மிக பெரும்பாலான கட்டுமானங்களையும் கூட இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இஸ்ரேல் அரசுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இஸ்ரேல் அரசுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு உள்ள நெருக்கமான தொடர்பாக இருக்கிறதுனால இவங்களை பாதுகாக்கிற பணியில் ஒரு நாட்டினுடைய உளவுத்துறையை ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த ரோத்ஷீல்டு குடும்பம் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறது மட்டும்தான். இது போக உலகின் பல்வேறு நாடுகள்லையும் பல்வேறு மிகப்பெரிய விஷயங்களை வந்து இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தில் செஞ்சுருக்காங்க. அதனால் உலகத்தின் மிக பல நாடுகள் வந்து இவர்களுக்கு விசுவாசம் உள்ள நாடுகளாகவும் இருக்குது. ஏன்னா கடந்த 200 ஆண்டுகளாக உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களாக இருக்கிறாங்கன்றப்போ அவங்களோட செல்வாக்கு எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இவங்களை பற்றி ஒரு 5 மணி நேரம் நம்ம விரிவாக பேசினா தான் இவங்க பண்ணதில் ஒரு 5% நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து உலக வரலாறுல ஒரு பின்னி பிணைந்த பெயராக தான் வந்து இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தினுடைய பெயர் இருக்கு. இது போக உலக வங்கியை இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தினர் தான் சொல்லப்படுறாங்க. லண்டன்ல உலகத்தினுடைய தங்க விலை வந்து ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கப்படுது. அப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த குழுவை பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தினர் தான் சொல்லப்படுறாங்க. இது போக உலகத்தின் மிக முக்கியமான பல நிறுவனங்களை வந்து மறைமுகமாக நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தினர் தான் சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு கைமாறுது அப்படின்னா இந்த ரோத்ஷீல்டு குடும்பத்தை சேர்ந்தவருடைய ஒப்புதல் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க. ஆக உலகத்தையே மறைமுகமாக இயக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு இந்த ரூச்செல்லு குடும்பத்தை சொல்லலாம். இந்த ரூச்செல்லு குடும்பத்தினர் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இவர்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, ரூச்செல்டுங்கிற ஒரு குடும்பத்தோட வரலாறையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்க இந்த பணத்தோட வரலாறையும் நம்மளால பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா பணத்தின் வரலாறுல பணம் எப்படி உருவாகி வலிமையான ஒரு விஷயமா மாறுதோ, அது கூட சேர்ந்து பணத்து கூட தங்களையும் இணைச்சுக்கிட்டு தாங்களும் வலிமை மிக்கவர்களாக மாறியவர்கள் தான் இந்த ரூச்செல்லு குடும்பத்தினர். அப்போ இந்த ரூச்செல்லு குடும்பம் எப்படி வளர்ந்தது, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற பணம்ங்கிறது எப்படி உருவானது, எல்லாத்தையும் சேர்த்து தொடர்ந்து ஒரு அத்தியாயங்களில் நம்ம விரிவாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.